எப்ப கல்புக்குள்ள இறங்குதோ அது ஒரு மண்ணுக்குள்ளே வித்து இறங்கின மாதிரி, அந்த இறங்கின மண்ணுக்குள்ள இறங்கின வித்து இருக்குது, அதை முளைப்பிக்கிறது எங்கட பொறுப்பில்லை. சொல்ல சொல்ல வெளிநாட்டு ஜமாத்தும் போத்திருக்காங்க, வெளிநாட்டு இப்ப ஜமாத் போறாக்களும் போகணும். யாரு வெளிநாட்டு போறீங்க? சாலம் 4 மாசம் வெளிநாட்டு ஜமாத் போறாக்கள், இந்தியா பாகிஸ்தான் போறாங்க, பைதல் ஜமாத் சாலம். நான் சொல்லுவோம்னே வயலுக்கு விதைக்க போன்னு சொல்லுவோம், நேற்று விதைக்க போனோம், அடுத்த நாள் அவர் போறாரவா பயணத்துக்கு, இந்த நேற்று விதைச்சிட்டு வந்தது இந்த முளைப்பிக்க போகணும், 2 நாள் ஆயிட்டு 3 நாள் ஆயிட்டு போமே கொஞ்சம் முளைக்க வச்சுட்டு வருவோமே. யாராவது போய் முளைக்க வைக்கிறாங்களா? சில விதைக்கிறது தான் எங்கட வேலை, முளைப்பிக்கிறது இல்லை. சில விதைக்கிறது என்ன, வித்த கொண்டு மண்ணுக்குள்ள போடுறது, நீயத்தை கொண்டு போய் இந்த எண்ணத்தை கொண்டு போய் கல்புக்குள்ள போடுறது, அதுக்கப்புறம் எல்லாம் அமலாக முளைக்க செய்வார். எப்படி முளைக்கிறது? குதிரத்தை கொண்டு முளைக்குது. வித்து முளைக்கிறது அல்லாட குதிரத்தை கொண்டு. யாரு உடைச்சு கொடுத்தது? யாரு மண் அகற்றி கொடுத்துறது? குதிரத் அல்லாவுடைய குதிரத். சில எங்கட வாழ்க்கையில பிரச்சனைகளை அகற்றி தாரது, நிலைமைகளை அமைச்சு தாரது அல்லாவுடைய குதிரத். புத்திய பாவிச்சா தபிலீக் இன்றைக்கு நடக்காது. புத்திசாலிகள் திட்டமிட்டு நடக்கிற அமைப்பு இல்ல தபிலீக் அப்படின்னா இந்த அளவு வேகத்தில் உலகத்தில் இடம் பிடிக்காது. புத்திய வச்சு திட்டமிடுறதுலாம் குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டும்தான், குறிப்பிட்ட ஆக்கள், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட அம்சம், குறிப்பிட்ட காலம், பிரக்குலோஸ், இது புத்திய அடிப்படையாக வச்சு செய்யப்படுகின்ற எல்லா அமைப்புகளும். சில தீனுடைய உழைப்பு தபிலீக் வந்து இது வந்து சமூக சேவை இல்லை. சமூக சேவை எல்லாரும் செய்யலாம், முஸ்லீம் செய்யலாம், காபிரியும் செய்யலாம். அது கொஞ்சம் காசு இருந்தா, பணம் இருந்தா, பதவி இருந்தா சமூக சேவை செய்யலாம். சமூக சேவையில் இயக்கங்கள் செய்யும், அது முஸ்லீம் இயக்கங்களையும் செய்யும், கிறிஸ்தவ இயக்கங்களையும் செய்யும், அது எல்லா இயக்கங்களும் செய்யும் சமூக சேவைகள். தபிலீக் வந்து சமூக சீர்திருத்தம், இது நபுவத்துடைய வழிகாட்டலால் மட்டும்தான் செய்யலாம், வேற ஏதாலும் செய்யலாது. இது இயக்கத்தால் செய்யலாது. இயக்கத்தால் சமூக சேவை செய்யலாம், அது செய்யலாம், அது எல்லா இயக்கமும் செய்யலாம். அது ஈமான் உள்ள இயக்கமும் செய்யலாம், குஃப்ருடைய இயக்கமும் செய்யலாம். சமூக சேவைகள் எத்தனை என்ஜிஓக்கள் செய்யறாங்க, எங்கடாக்களும் செய்யறாங்க. முஸ்லீம் இயக்கம் செய்கிறது, கிறிஸ்தவ இயக்கம் செய்கிறது, நம்ம சமூக சேவை, அது மக்களுடைய தேவையோடு சம்பந்தப்பட்டது. தபிலீக் வந்து சமூக சேவை இல்லை, இது வந்து சமூக சீர்திருத்தம். சமூக சேவைக்கு பணமும் பதவியும் தேவை, சமூக சீர்திருத்தத்துக்கு யக்கீனும் தக்வாவும் தேவை. அவ்வளவு யக்கீன் அஹாதிகள் உம்மா, அது யக்கீன் ஜுஹுத். உம்மத்துடைய சீர்திருத்தம் இறை நம்பிக்கை, ஆகரத்துடைய சிந்தனை, உலகப்பட்ட தன்மை. அதனால இது சமூக சீர்திருத்தம், சமூக சேவை இல்லை. எதுக்கு யக்கீன் தேவை? தக்வாவுடைய தன்மை தேவை. இதை அடைவதற்குத்தான் நாங்கள் அல்லாட பாதையில தியாகத்தோட வழியாக இப்பொழுது குர்பானி தாவத்தின் மூலமாக இந்த சிஃபாத்து கிளைஞர்கள் உண்டாக்கொள்வது. சொல்லுங்க சார், ஒரு சில்லா போறாங்க, 2 நிமிஷம் சில்லா போறாங்க. இந்த கிழமை, அடுத்த கிழமை நீயத்துல கழுமுகாலா நீயத் உறுதியான நீயத் முயற்சி, எங்கட முயற்சி நீயத் சில்லா போக முடிவுள்ளாக்கல கேட்கல, முடிவெடுத்தாக்கல கேட்கல, சில்லா போன எண்ணம் உள்ளாக்கல், எங்களுக்கு சில்லா போன எண்ணம் ஒன்று இருக்குது. எப்படி போறது பிறகு யோசிப்போம், அது இப்ப யோசிக்க வேணாம், பிறகு யோசிங்க. செல்லா போக என்ன ஒன்றிருக்கிறது, என்ன செய்யறது, எப்ப போறது, அத பிறகு யோசிங்க. இப்ப ஒன்றுதான், சில்லா போன என்ன ஒன்றிருக்குது, அது எப்படி, எப்ப, பிறகு, இப்ப ஒன்றை மட்டும் சொல்லுங்க. சில்லா போன என்ன ஒன்று வருகிறது, போனாத்தான் நல்ல போல இருக்குது, போனாத்தான் எங்களை வாழ்க்கையை சீராக்கலாம் போல இருக்குது, போனாத்தான் எங்களை ஈமான உறுதிப்படுத்தலாம் போல இருக்குது, வாழ்க்கையின் வெற்றிண்டா என்ன விளங்குறதுக்கு கொஞ்சம் போகணும் போல இருக்குது, என்ன ஒன்று வருது, எலுமினேட்டுங்க.